பிக் பாஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். நம்மளோட பிக் பாஸ் நிகழ்ச்சியை பொறுத்தளவுல ரொம்பவே சுவாரஸ்யமா போகுது அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் இன்னைக்கான எபிசோடோட ரெண்டாவது ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த ரெண்டாவது ப்ரோமோவை பொறுத்தளவுல பிக் பாஸ் போட்டியாளர்கள் எல்லாருமே சேர்ந்து கூல் சுரேஷை கட்டம் கட்டுறாங்க அப்படின்னு சொல்லலாம். அதாவது கமல் சார பொறுத்தளவுல கூல் சுரேஷோட காமெடியை யாரெல்லாம்ப்பா எதிர்க்கிறீங்க அப்படிங்கிற கேள்வியை முன் வைக்கிறாரு. எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா, அவர் வந்து காமெடி அப்படிங்கிற பேர்ல மத்தவங்கள குத்துறாரு அப்படிங்கிற மாதிரி நிக்சன்லாம் ரொம்பவே கேவலமா ஒரு பாட்டுலாம் பாடியிருப்பான். அதே மாதிரி விசித்ராவை பொறுத்தளவுல பல இடங்கள்ல கூல் சுரேஷ் பேசுறதெல்லாம் தப்பா இருக்கு, தவறா பேசிக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற பல இடங்களில் புலம்புறதெல்லாம் பார்த்திருப்போம். இது கமல் சாரோட காதுகளுக்கும் போயிருக்கு. இந்த கேள்வியை கமல் சார் கேட்ட உடனே முதல்ல பூர்ணிமா பேசுறத காட்டுறாங்க. பூர்ணிமாவை பொறுத்தளவில் அவர் தப்பான காமெடி பேசுறாரு, ஆனா படத்தெல்லாம் வரும்போது ரசிக்க தானே செய்றீங்க அப்படிங்கிற மாதிரி நியாயப்படுத்துறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இது எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா, விசித்ராவை யானையோட கம்பேர் பண்ணி பேசியிருப்பாரு, இது தவறு அப்படிங்கிற மாதிரி அக்ஷயா வந்து ஒரு கிளாஸ் எல்லாம் எடுத்திருப்பாங்க. அந்த நேரத்தில் பழைய படத்தோட ஒரு காமெடி எல்லாம் வச்சு அந்த காமெடி எல்லாம் இப்படி தானே பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. இதை மீன் பண்ணி பூர்ணிமா பேசிக்கிட்டு இருக்காங்க. அக்ஷயாவை பொறுத்தளவில் ஆமா சார் ஆமா அப்படிங்கிற மாதிரி தலையாட்டிட்டு ஒரு தடவை கேட்டிருந்தா பரவாயில்ல, இதே பிரச்சனை இந்த பிக் பாஸ் வீட்ல மூணு தடவை நடந்துருச்சு, இதையும் கமல் சார் அக்ஷயாட்ட கேட்டிருந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கறது நம்மளோட கருத்து. அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா, நியாயஸ்தன் நிக்சன் பேசுறான். நிக்சன் என்ன சொல்றான் அப்படின்னு பார்த்தோம்னா, அவரை பொறுத்தளவுல நான் வேணும்னே பண்ணல, காமெடிக்காக தான் எல்லாமே பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஆனா அவர் பேசுறதுல காமெடியில எல்லாத்துலயும் வெஞ்சன்ஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். நிக்சன் மட்டும் என்னத்தை கிழிச்சான், அவன் அவனோட கலையில ஒரு பாட்டு பாடினான், அதுலயும் மாயாவை குத்துற மாதிரி தானே வரிகள் வச்சிருந்தான். அதாவது சாப்பாடுல கை வச்சா எவிக்சன் சூன் அப்படிங்கிற வார்த்தைகள் எல்லாமே சேர்த்திருந்தான். அப்போ அவனுமே அவனோட கலையை மத்தவங்களை குத்தி காட்டுறதுக்காக தானே பயன்படுத்துறான். அப்படி இருக்கும்போது கூல் சுரேஷ குறை சொல்றதுக்கு நிக்சனுக்கு என்ன தகுதி இருக்குது அப்படிங்கறது நமக்கு தெரியல. அடுத்ததா விசித்ரா. விசித்ராவை பொறுத்தளவுல ஆமா சார் அவர் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப அதே தான் சார் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. விசித்ராவை பொறுத்தளவுல பிரதீப் கிட்ட சண்டை வர்றது, பிரதீப் தவறான வார்த்தைகளை பயன்படுத்துறது, மறுபடியும் மன்னிப்பு கேட்கறது, விசித்ரா மன்னிச்சிட்டேன்னு சொல்றது. நேத்து கூட கமல் சார் எபிசோட்ல சொல்லிருப்பாங்க, பிரதீப் என்கிட்ட நிறைய வாட்டி தப்பா பேசியிருக்கான், ஆனா அவன் மன்னிப்பு கேட்டா நானும் மறந்துட்டேன் மன்னிச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றவங்க எந்நேரம் பார்த்தாலும் பின்னாடி பார்த்தோம்னா பெட்ரூம்ல உட்காந்து பிரதீப் ரொம்பவே கேவலமானவன், தப்பானவன், பைத்தியக்காரன், முட்டாளு இப்படிங்கிற மாதிரி தான் பேசிக்கிட்டு இருக்கீங்க. உங்க வயசுக்கும் உங்க அனுபவத்துக்கும் நீங்க பேசுறது உங்களோட தரத்தை குறைக்கும் அப்படிங்கறத விசித்ரா கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். ஆனா இப்படி எல்லாருமே குறை சொன்னதுக்கு அப்புறமா கமல் சார் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா, நீங்க இப்பதான் இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போயிருக்கீங்க, ஆனா உங்களுக்கு கொடுக்கப்பட வேண்டிய சுதந்திரம் கொடுக்கப்படலையோ அப்படிங்கறது என்னோட தோட்டா இருக்குது. என்ன பொறுத்தளவுல இந்த வீட்டுல நடக்கிறது எல்லாத்தையும் கவனிச்சுட்டு தான் இருக்கேன், பாத்துக்கிட்டு தான் இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இதோட அர்த்தம் உங்க எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும், கூல் சுரேஷ எல்லாருமே கார்னர் பண்றாங்க, அவர் என்ன பண்ணாலும் தப்புங்கிறாங்க, அவரோட காமெடிக்கு நீங்க இடம் கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்ற மாதிரி காட்டியிருக்காங்க. அதாவது கூல் சுரேஷுக்கு ஆதரவா கமல் சார் பேசுற மாதிரி காட்டியிருக்காங்க. உண்மையாவே ஆதரவா தான் பேசுறாரா இல்லனா நீங்க மட்டும் தான் காமெடி பண்ணணும்னு நினைக்கிறீங்க, மத்தவங்க யாரையும் பெர்ஃபார்ம் பண்ண விட மாட்டீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல போறாரா அப்படிங்கறதெல்லாம் பொறுத்திருந்தா பார்க்கணும். என்னதான் இருந்தாலும் இந்த பிக் பாஸ் வீட்டை பொறுத்தளவுல என்ன பொறுத்தளவுல விஷ்ணு அவரோட கேம் பிளே பண்ணிட்டு இருக்காரு. ஒரு வாரம் நல்லவனா நடிக்கிறாரு, ஒரு வாரம் கெட்டவனா நடிக்கிறாரு, ஒரு வாரம் களத்துல அதிரடியா இறங்குறாரு. அதாவது போன சீசன்ல அசீம் மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காரு. பிரதீப்பை பொறுத்தளவுல என்னோட வழி தனி வழி அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு ரூட்டை பிடிச்சி தனியா போயிட்டு இருக்காரு. மாயாவை பொறுத்தளவுல நான் கெட்டவ தாண்டா, நான் தாண்டா வில்லி அப்படிங்கிற கேரக்டர்ல அவங்க கரெக்டா இருக்கிறாங்க. கூல் சுரேஷ பொறுத்தளவுல எல்லா இடத்துலயும் நல்ல பேர் கிடைக்கணும், நான் அங்க ஒரு கால் வைப்பேன் இங்க ஒரு கால் வைப்பேன் அப்படிங்கிற மாதிரி இருந்துகிட்டு இருக்காரு. மீதி எல்லாருமே மிச்சர் சாப்பிட்டுக்கிட்டு புறம் பேசிக்கிட்டு தான் இருக்காங்களே தவிர, என்ன பொறுத்தளவுல இந்த 16 பேர்ல இந்த 4 எனக்கு தெரியல. உங்களை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்கணும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.